இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அது பகுத்தறி உள்ள ஆய்ந்து பார்க்கிற பகுத்தறி உள்ள தலைவர்களுக்குத்தான் அது போன்ற சித்தாந்தங்கள் வரும். ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால் நம்முடைய கொள்கைக்கு ஏத்தமான இருக்கக்கூடிய திட்டமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவிலேதான் அன்றைய ஒரு காலத்திலே ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவித்தார்கள். அதே அடிப்படையிலேதான் இன்றைக்கு இந்திய பிஜேபி அரசு, குறிப்பாக மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக இந்த குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர்கள் படிப்பித்து இந்த வேலைக்கு அவர்கள் படித்தவர்கள் இந்த தொழிலை செய்தால் அவர்களுக்கு உதவி செய்யப்படும் என்று ஒரு மிக மோசமான திட்டத்தை, மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை இந்திய பிஜேபி அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்முடைய தமிழர்களால் மட்டும்தான், பகுத்தறி உள்ளவரால் மட்டும்தான் ஆய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க முடியும். வேற யாரும் அந்த திறமை கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாட்டிலே தமிழ்நாட்டிலேதான் திராவிடர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தில் தான் நம்முடைய நாடு தமிழ்நாடு நம்முடைய மாநிலம் முன்னேறிய மாநிலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு திராவிடர்கள் நம்முடைய ஆட்சி இன்றைக்கு நாம் கையில் எடுத்தோமோ, இன்றைக்கு பல்வேறுபட்ட தலைவர்களை நாம் கொண்டு இந்த இயக்கத்தை நடத்துகிறோமோ, பல முதலமைச்சர்களை கண்டிருக்கிறோமோ, அவர்கள் போட்ட திட்டத்தால் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியார் கண்ட கனவை இன்றைக்கு நிறைவேறிருக்கிறது. பெரியார் அவர்கள் இந்த நாட்டிற்கு மட்டும் சொந்தமல்ல, உலகத்திற்கே சொந்தமானவர் பெரியார். அவர் கண்ட கனவை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். குறிப்பாக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு உண்டு என்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர் பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றியவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, பெண்களும் அந்த படிப்பிற்கு வேலை வாய்ப்புக்கு போக வேண்டும் என்ற திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றியவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, சமத்துவபுரம் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று இந்தியாவிலே இல்லாத ஒரு அற்புதமான திட்டமான சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து அனைவரும் சமம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலேதான் இன்றைக்கு பெரியார் கண்ட கனவை அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற திட்டத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய தானை தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய வேலை காலகட்டத்தில் ஒவ்வொரு திட்டமாக ஒன்றிய அரசு தமிழ்நாடு மீது வஞ்சனை கொண்டு தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறதே, திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான திட்டங்களை கொண்டு வருகிறதே என்று பொறாமை கொண்டு அவர்களால் கொள்கை ரீதியாக நம்மிடையே போட்டி போடப்படாமல், சமூக ரீதியாக போட்டி போட முடியாமல், இப்படி குறுக்கு வழியிலே இது போன்ற திட்டங்களை ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இன்றைக்கு இது போன்ற சுயநல நோக்கத்தோடு ஒரு நாட்டை கீழுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அளவிலே இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. பல பேர் நினைக்கலாம் இது விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பல உதவிகளை செய்கிறது என்று. நம்முடைய கொள்கை என்ன? எந்த சமூகமாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் தொழில் செய்ய வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும், அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்றுதான் பெரியார் கண்ட கனவு. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடைபிடித்தார்கள். இதைதான் முத்தமிழ் கலைஞரும் கடைபிடித்தார்கள். இதைதான் இன்றைய முதல்வர், திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர், நம்முடைய தலை தலைவர், தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களும் கடைபிடித்து வருகிறார். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் அந்த கொள்கையில அன்றைக்கு மூதறிஞர் ராஜாஜி கொண்டு வந்த திட்டத்தை அவர்களை கொச்சைப்படுத்த விதமாக அவர்கள் வேற எந்த தொழிலுக்கும் போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சுயநல நோக்கத்தோடு இது போன்ற ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இன்றைக்கு குலத்தொழிலை மீண்டும் கொண்டு வருவதற்காக இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே நாம் முன்னேறி வருகிறோம். தமிழ்நாட்டில் இல்லாத வசதியா? தமிழ்நாட்டிலே வெளி மாநிலங்களிலிருந்து, ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட இங்கே மருத்துவ உலகம் என்பதை உருவாக்கி சென்னையிலே வந்து மருத்துவம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது, வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இதை புரிந்து கொள்ளாமல் இதை முறியடிக்கிற வகையிலே இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை ஒன்றிய பிஜே அரசு கொண்டு வந்திருக்கிறது. 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாவட்டத்திற்கு 10 லட்சம் மக்கள் தொகை கொண்டவர்களுக்கு தான் ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்த தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதையெல்லாம் முறிக்க நிலவரிகளே, இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வகையில் இது போன்ற பல திட்டங்களை தொழிலதிபர்கள் அதானிக்கு உதவுகிற வகையிலே, அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய கடனை பற்றி கவலை இல்லை,
தொழில் செய்யக்கூடிய நாட்டிலே வளம் வந்து கூடிய கொழுத்து பெருச்சாளியாக இருக்கக்கூடிய அதானி அம்பானிகளுக்கு தான் கடனை தள்ளுபடி செய்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான கடனை நம்முடைய கூட்டு வங்கியிலே மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய வங்கிகளிலே நாம் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் நேஷனல் வங்கியிலே இருக்கக்கூடிய கடனை, விவசாயிகள் பெற்ற கடனை அவர்கள் தள்ளுபடி செய்வதற்கு மறுக்கிறார்கள். ஆகவே இந்த வகையிலே எதிர்த்து போராடுகிற ஒரு தமிழின தலைவராக நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றைக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இங்கே ராணுவத்திலே பணிபுரியவர்களுக்கு கூட அவர்களுக்கு சம்பளம் வருகிறது, குடும்பம் பிழைத்துக் கொள்கிறது. ஆனால் கருஞ்சட்டை வீரர்களுக்கு சம்பளமாக இல்லாமல் கொள்கையோடு ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள். அவர்கள் நமக்காக பிரச்சாரம் செய்தால் ஆட்சி அதிகாரத்திற்கு அவர்கள் வர விரும்பவில்லை. ஆனால் நமக்கு தோளோடு தோல் நின்று நம்முடைய கொள்கைகளுக்கு செயல்வடிவம் கொடுத்து வருகிறார். அப்பேற்பட்ட தலைவர் நடத்துகிற இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதில் பேசுவதில் நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அதே வேளையிலே நம்முடைய ஆசிரியர்களுக்கு சேலத்திலே சென்று ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது, அதிலும் அவர் கலந்து கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் தன்னுடைய லட்சியங்கள் என்ன, தன்னுடைய கொள்கைகள் என்ன என்பதையே தெளிவுபடுத்துவதற்காக இது போன்ற பிரச்சாரத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாகப்பட்டினம் முதல் மதுரை வரை பிடி பல மாநகரங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலே பிரச்சாரம். அவருக்கு வயது என்ன தெரியுமா, இப்பொழுது 90 கடந்திருக்கிறார். இரவு 1 வந்து இங்கே தங்கியிருக்கிறார். மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம். இப்படி முடியாத நேரத்திலும் தந்தை பெரியார் எப்படி இந்த நாட்டிற்காக உழைத்தாரோ, அவர்கள் ஒரு 100 காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை 20 அவர் செய்து முடித்தாரோ, அதன் வழியிலே இன்றைக்கு ஐயா அவர்களும் ஆசிரியர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி வருகிறார்கள். அவருக்கு என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.